ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உந்தூர்லேருந்து கிளம்பிட்டேன். அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உந்தூர் இல்லைனா திஷ்கித் ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. கிட்டத்தட்ட மூணு முறை ஏமஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நான் பேங்காங் போகிற பிளான் படி இருந்திருந்தால் நான் வந்து நேரம் அகையம் ஃபார்ம் ஸ்டே அப்படின்னு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து பேங்காங் போகிற மாதிரி நேற்று நைட்டே பிளான் பண்ணியிருப்பேன். அதை ட்ராப் பண்ணதுனால இப்போ வந்து சுற்றிட்டு போனால் எனக்கு வந்து 7-8 மணி நேரம் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஃபைனல் ரிஸ்க் கருதுங்களா வழியாக தான் போக போகிறேன். இந்த ஏமஸ் நிற்க போகிறதில்ல கருதுங்களால, பட் இந்த ஏமஸ் வந்து எதுவும் ட்ரபுள் பண்ணாமல் இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி. திஸ்கித் மோனாஸ்ட்ரி பற்றி நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஸோ உந்தூர்லேருந்து நீங்கள் எட்டி பார்த்தாவே தெரியும், அழகாக இருக்கும், ஹைட்டில் அழகாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து திஸ்கித் மோனாஸ்ட்ரி. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ். சன்லைட் வந்து அவ்வளோ பெருசாக தெரியுது. அந்த க்ளவுடோட கலர் டோனு, அந்த சன்னோட எக்ஸ்போஷரு, இது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி சீனரி பார்க்கறதுக்காகவே நம்ம இங்கே வரணும். லாரிக்காரன் எக்குத்த போகிறான், வழி விட்டுருவோம். இந்த ரோட்டில் ட்ராவல் ஆகும்போது பாருங்கள், அதாவது சூரியன் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். அவ்வளோக்கு அவ்வளோ ஹீட் நம்ம மூஞ்சிக்கு நேரம் அடிக்குது இங்கே. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கலே நமக்கு. ஏன்னா இது எல்லாமே யுவி ரேஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனால் கண் சவுந்துடும், ஸ்கின்னு அலர்ஜி வந்துடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. மக்களே, இது வந்து இந்த வியூ வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஏதோ ஒரு நம்ம அந்த காலத்திலலாம் வந்து பொட்டு வைப்பாங்க பார்த்திங்களா, நெத்தியில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. எப்படா இந்த சூரியன் ஒன்று மறைஞ்சு ஏதாவது ஒரு மரம் வராதா, நிழல் வராதான்னு தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாருங்க, இதுதான் இந்த ஊரில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கு. நீங்கள் வந்து லேலேருந்து வர்றீங்க அப்படின்னா நுப்ரா வேலி வந்து ஏன் செக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கு தான். ஏன்னா அங்கேருந்து வரும்போது நுப்ராவில் மட்டும்தான் பெட்ரோல் பங்க் இருக்கும், நமக்கு தேவையான ஃபியூலை நம்ம இங்கேயே ஃபில் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. கூட்டமாக வேறு இருக்குது, நான் பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணிருக்கேன். ஏன்னா அதிகமாக பேசுகிறதுக்கு கூட பயமாக இருக்குது இந்த ஏமஸ் வந்ததுலேருந்து, அதனால் பெட்ரோல் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா, நம்ம ஒரு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லை. பெட்ரோல் பங்கு ரெண்டு கேனை மட்டும் ரெண்டு டேங்க் மட்டும் நிறுத்தி வச்சா அதுதான் பெட்ரோல் பங்க். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பெட்ரோல் பங்க். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். திரும்பி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ வந்து டிஸ்கித் குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ டிஸ்கித் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் ஏரியா, உண்டர் வந்து பார்த்திங்கன்னா பாலைவன பகுதி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் டியூன்ஸாக தான் நம்ம முன்னே பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது, ஆனாலுமே நிழல் வந்து அந்தளவுக்கு இல்லை. இதை தாண்டினா திரும்பி வெயில் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கித்லேருந்து மோனஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சும்மா மலை ஏறினா போதும். என்ட்ரி டிக்கெட் இதெல்லாம் எவ்வளோ என்னன்னு எனக்கு தெரியல, அது வந்து நான் மோனஸ்ட்ரி போயிட்டு இது பண்ணுறேன். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே நேராக வந்தீங்க அப்படின்னா நேராக போனால் நம்ம வந்து நுப்ரா வேலி, அதை கருத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம திஸ்கித் மோனாஸ்ட்ரி போகிறதுனால இந்த ரைட்டை டைவர்ட் பண்ணிச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், இந்த சூரியன்றதுன்னா இன்றைக்கி தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் நம்ம வந்து 65 ஆக்காமல் விடாது. பட் ஆனால் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த சீனரி. ஆக்சுவலாக இந்த லைட் கிளிட்டரிங்கில் லாங்கில் வரும்போது அந்த கோயில் மேலே அந்த சிலை மேலே விழுற சீன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் கேமராவில் அதை பிடிக்க முடியல, அந்தளவுக்கு கேமரா காமிக்கலை. பட் அதை பற்றிலாம் மொத்தப்பட போகிறதில்ல. உங்களுக்கு க்ளோஸ்அப்லாம் நான் வேறு லெவல் ஆங்கிளில் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏதோ கோயில் தான், மோனஸ்ட்ரின்னு சொல்கிறது நம்ம ஊர் கோயில் தான். என்ட்ரன்ஸு இதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், கோயிலே நெருங்கி விட்டோம். ரைட் சைடில் பாருங்க எப்படி இருக்கும் தெரியுது, கை கட்டுறாரு. என்ட்ரின்னு நினைக்கிறேன், இருங்க எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறேன். बाइक ऊपर में जाता है? हाँ ऊपर में चले। हाँ ठीक है। किनाई की है? हाँ
हमें हिंदी नहीं मालूम भैया, थोड़ा थोड़ा से मालूम, थोड़ा थोड़ा मालूम। कितना रुपए कहाँ गए आप? कर्नाटक। हाँ मकल किमिया एंट्री वह पाती पर् पर्सन के मुपद रूप चार्ज पड़ा अंदा स्टाचु विसिट पड़े पर ना सुनमारे अंत सूर्य इनकी नम्बर विडा कल नम्बल कर्प बट नम्बर इन कलर वो पी नम तपाट कलवरमे वो विवेक चलकर सामें ஆர்ச்செல்லாம் இந்த ஆர்ச்சை பார்க்கும்போதே அது ஒரு சம்திங் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது குட் வைப் வருதுங்க. மேலே கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏர்லி மார்னிங். இந்த புத்தர் சிலையை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாலஸ்ட் அண்டு லார்ஜஸ்ட் மைத்ரேய புத்த சிலை இதுதான். ஸோ 106 feet. ஸோ அதுதான் இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு இடமாக காமிக்குது. ரொம்ப ரெண்டாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலான இடம் விஷயம் அப்படின்னா டிஸ்கிட் தான், இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் அப்படியே மெயின்டைன் அதுவும் ஒரு ரீசன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைலை நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிஸ்கித் மோனாஸ்ட்ரி கம் இந்த மைத்ரேய புத்தா ஸ்டாச்சு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும், சும்மா வேற லெவலில் அட்மாஸ்பியராக இருக்கும் பாருங்கள். அப்படியே அந்த மலைங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ சொன்னால் நம்ம எவ்வளோ நல்லாலும் வாழலாம், ஆனால் இந்த ஆக்சிஜன் பிரச்சனை தாக்க எனக்கு ரொம்ப காட்டாக இருக்குது. இது வந்து மோனாஸ்ட்ரியோட பிளேஸு, அந்த பக்கம் பாருங்கள் பா அங்கே தெரியுறது பாருங்க, அந்த நடுவில் ஒயிட்டாக தெரியுது பாருங்க, அது வந்து ஹுந்தார். அந்த இடம் வந்து ஹுந்தார், அந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்க அது. ஸோ அதுதான் சாண்டியூன்ஸ்னு சொல்கிறது. மற்ற இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே திஷ்கித்து. இங்கேருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குது. ஸோ பட் என்னால் முடியல கண்டிப்பாக, ஆனால் ஃபேமிலியோட ப்ராப்பர் ஃபிசிக் இருக்கிறவங்க, ஃபிசிக் இன் த சென்ஸ் வந்து ஆக்சிஜன் லெவல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த திஷ்கித்தை மெயினாக வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது இப்போது இந்த திஷ்கித் மைத்ரேய புத்தாவை பார்க்க வரும்போது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்கள் நேமு? சாய் பிரசாந்த். அப்போ உங்கள் நேமு? கோபி. கோபி. இவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் அண்ட் சன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹிமாலயஸ் ஃபுல்லாக ரைட் பண்ணிருக்காங்க. இப்போ பேங்காங் போகிறீங்களா ப்ரோ? ஆமாம். அப்போ உங்களுக்கு எதுவும் ஏஎம்எஸ் பிரச்சனைலாம் இல்லையா? இல்லை, எனக்கு சொன்னவங்களை சுத்ததே ஒரு நல்ல பாருங்க, அவர் வயசுக்கு அவர் சுத்துறாரு, என்னால் முடியல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்ததுக்கு. வரவங்க வாங்க, என்ன மாதிரி எல்லாருக்குமே நடக்கும்னு நான் சொல்ல முடியாது. பாசிட்டிவ்ஸ் ஆல்சோ தேர் எல்லா இடத்துலையுமே, அதே மாதிரி சில நெகட்டிவ்ஸும் இருக்கும். எனக்கு இந்த இடம் நெகட்டிவ் அவ்வளோதான். மற்றபடி வந்து பாருங்க சார், எவ்வளோ ஏஜ் ஆகுதுப்பா? 60. ஸோ 60 வயசில் அவர் சுத்திட்டு இருக்காரு. ஸோ நல்லா பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வில் பி பெட்டர், ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து இஷ்யூஸ் ஆகக்கூடாது இல்லையா. சென்னையில் எந்த ஏரியா ப்ரோ? எல்லாருமே பார்க்கலாம், சுத்தம் இளைஞர்களை நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
வேற ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்க. ஸோ கைஸ் அதான் இங்கேருந்து நான் இப்போது டிஸ்கிட்லேருந்து சைன் ஆஃப் பண்ணுறேன். ஈவினிங்குள்ளே நான் லே ரீச் பண்ணுவோம். ரீச் பண்ணிவிட்டேன் நான் உங்களுக்கு லேலேருந்து நாளைக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அன்டில் டென் பை பை ஃப்ரம் மலைக்காட்டராஜா. டூவீலரில் யார் வந்தாலும் சேஃபாக வாங்க. ஸோ சேஃபாக வர சொல்லி சொல்கிறாரு டேடி. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.